அதனால நீங்க பரமஹம்சர்களாகிய சன்னியாசிகளாலே நீ எப்பொழுதும் போற்றப்படுகிறாய். அதனால் அவர்களே அவர்களால் எப்பொழுதும் பின்பற்றப்படுகிறாய். அதனால் நீ ஏற்ற இடங்களெல்லாம் சன்னியாசிகள்லாம் கூட வந்து உன்னை சீரவிச்சுட்டே இருக்கான். நீ பேர் பெறுவ நீ ஹரிணி ஹாரிணி கர்மசானாம். யார் வந்து உன்னை சேவிக்க சேவிக்கிறாளோ அவளுடைய பாபங்களெல்லாம் போக்குகின்றாய். அதனால் சர்வ பாப விமோசிக்கையாக நீ இருக்கின்றாய். மேலும் அவள ஊசம் போகோ ஸ்திதி மதிகதாம். அந்த இவனுக்கான ருத்ரன் ருத்ரனுடைய தலையில் நீயும் இருந்துருக்கேன். எப்போ அப்படின்னு கேட்டால் அடிக்கடி ருத்ரன் வந்து பெருமாளை சேவிக்க வரான். அப்போ கீழே பாதியும் கீழே விழுந்து சேவிக்கிறான். சேவிக்கிற காலத்தில் என்ன பண்ணுவான், பாதியையே தன் சிறசலையே தாங்குவான். அல்லது பெருமாளுக்கு வந்து புறப்பாட்டு காலத்தில் வாகனத்தில் எழுதாருனாக்க இப்போ பாதுகையை கட்டி கீழே விடுவார். அப்போ அந்த பாதுகா தேவியை சிரசில் தாங்கிட்டு இந்திரன்லாம் இந்திரன் சந்திரன் இந்த ருத்ரன் வாழலாம் வந்துட்டு இருப்பான். அப்புறம் உள்ள பெருமாள் இறங்கின உடனே அங்கே போய் பெருமாள் திருப்பி இல்லை பாதுகா தேவியை சமர்ப்பிப்பாளாம் அது ருத்ரன். அதனால் நீ எப்படி இருக்காயின்னா மௌள ஊஷம் போகோ சிதிமதிகதாம். என்ன சிவனுடைய தலையில் எப்போது நீ இருந்துருக்கிறாய் பாதுகா தேவி. அப்புறம் முக்தச்சந்திரானுபத்தான் அழகாக ஜம்முன்னு உங்கள்கிட்ட தங்கம் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த தங்கத்தோடு கூடியிருக்காய். பல பலன் தங்கத்தை பாதுகையாக நீ சேவை சாதிக்கிறாய். இன்னும் ராஜ்யாமேகா ரகுகுலபுவாம். ரகுவம்சத்து அரசர்களுக்கெல்லாம் நீ அசகாயமாக எப்பொழுதும் உதவியாக இருந்துருக்காய். தெரிஞ்சா ரகுகுலத்து அரசர்கள்லாம் ஒன்னாலேயே நல்ல நிலையிலே எல்லாரும் இருந்தார்கள் பண்ணலாம். சம்மி புத்தாரிகா துவாம் துவம். யார் யார் உன்னை வந்து சேவிக்கிறாளோ அவளெல்லாம் இந்த லோகத்திலேருந்து உத்தாரம் பண்ணுற. அதாவது அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்க முடியாத நீ பண்ணுகிறாய் பாதுகா தேவி. காலே தஸ்மின் சிதிமதிகதாம். அப்பேற்பட்ட நீ பூமிக்கு வந்து சேர்ந்தாய். அப்போ முன்னாடி எங்கே இருந்த அப்படின்னா சத்திய லோகத்தில் பிரம்மாவனார ஆராதிக்கப்பட்டிருந்தாய் நீ இல்லையா. சத்தியலோகத்தில் தான் ரங்கநாதன் எழுந்துள்ள இருந்தார். அங்கே பாதுகா தேவியும் ரங்கநாதனோடு இருந்தார். அப்புறம் ரகுகுல வம்சத்தருளால் சத்தியலோகத்திலேருந்து எம்பெருமான பெருமாள் தனக்கு வேணும்னு இஷ்வாக வம்சத்தில் இஷ்வாவுக்கு கேட்ட பொழுது அப்போ இஷ்வாவுக்கு கொடுத்துட்டார். அப்புறம் பிரம்மாவிலேருந்து இந்த ரங்கநாதன் ஏழ்பழனி வந்து அயோத்தியையே ஆராதித்தார்கள். அதனால் பூமிக்கு நீ எப்படி வந்து இங்கேருந்து வந்த சத்தியலோகத்திலேருந்து இஷ்வாலுலகத்தினுடைய ஒரு கெஞ்சி கேட்பதுனால பிரார்த்தனையினால நீ பூலோகத்துக்கு நீ வந்தாய். நீ எப்படி பூலோகத்துக்கு வந்தாயோ அது எப்படி வந்தாய் அப்படின்னு கேட்டவனாக்க கங்கை எப்படி வந்ததோ அது மாதிரி நீயும் வந்தாய் என்று சாய்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கங்கை எப்பேற்பட்டது அப்படின்னா வம்சஸ்ரேணி பரிசுதகிதி. கங்கா பிரவாகம். பிரவாகம் வந்தால் பிரவாகத்தில் ஓரங்கள்லாம் கங்கை கம்சம் நிறைய பறந்துட்டு இருக்கும். கம்சம் என்ன பண்ணும், நல்ல தூய நீரை தான் பருகும். அப்புறம் கங்கையினுடைய ஓரங்களில் இருக்கக்கூடியான அந்த தாமரை புஷ்பங்கள் இருக்கேன் அதில் உட்காந்து அதனுடைய தேனெல்லாம் பருகும். அதனால் கங்கை எப்படி இருக்கு, கம்சங்கள் அன்னங்களுடைய கூட்டத்தோடு எப்பொழுதும் கூடியிருக்கு. அப்புறம் ஹரிணி கர்மசானாம். கங்கையில் விழுந்து அண்ணா குளித்தா உடம்பு அழுக்கெல்லாம் அண்ணா போகிறது. அதே மாதிரி கங்கையில் தீர்த்தம் வர்றதுனால ஆத்மாவனுடைய அழுக்கும் அதாவது பாவங்களும் போகி அவனுக்கு நல்ல கை கிடைக்கிறது. அதனால் ஆத்மாவில் இருக்கிற பாபத்தையும் சரி சரீரத்தில் இருக்கிற பாபத்தையும் சரி யார் தீர்த்தம் வர்றாலோ அதெல்லாம் நீ போக்குகின்றாய். மௌளூசம்போகோ ஸ்திதிமதிகதா. இந்த கங்கை எப்போதும் கங்கை சிவபிரானுடைய முடியில் உள்ளே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் சிவபிரானுடைய முடியில் எப்பொழுதும் கங்காதேவி தங்கிட்டு இருக்கா. அதனால அங்கே இருப்பவள் நீ. மேலும் முக்தச்சந்திரானுபத்தா முக்தச்சந்திரானுபத்தா. அழகான சந்திரகலையோடு எப்போதும் கூட்டியிருக்கேன். எப்படின்னா சிவனுடைய சிரசில் சந்திரகலையும் இருக்குது கங்காயும் கங்கையும் இருக்குது. அதனால் கங்காதேவியானவள் அழகான சந்திரகலையோட கூட சிவனுடைய சிரசிலே கூடியிருக்காள். ராஜ்யாமேகாம் ரகுகுலபுவாம். ரகுல தோன்றலான இந்த சாகரால் இருக்காளே சகர சக்கரத்தினுடைய புத்திரர்கள் ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணால் கபிலருடைய சாபத்தினால
சாம்பல் முட்டுகளாக மடிந்து கிடந்தார்கள். அப்பொழுது இருக்கிற காலத்தில் அவனுடைய வம்சத்தில் வந்த பின்னால் இருந்த பகீரதன் தபஸ் பண்ணி கங்கையை கீழே கொண்டு வந்தான். அதனால் அவளுக்கெல்லாம் சாப விமோசனம் கிடைச்சிச்சு. அதனால் ராஜாமேகா சகல ரகுகுலபுவான் சாகர சகல புத்திராளுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல க்ஷேமத்தை உயர்கதியை கிடைக்க முடியாத பண்ணினவள் அவரு கங்காதேவி. செம்மிகு உத்தாரிகாத்வம் அதனால் நீ எல்லோருக்கும் நல்ல க்ஷேமத்தை நல்ல லோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த கங்காதேவியானது. மேலும் காலே தஸ்மின் சுஜிமதிகதா பதுகே ஜான்னவீவன் அப்படி ஆகாயத்திலேயே இருந்த ஆகாஷங்கையானது அப்புறம் பகீரதனுடைய பிரயத்தனத்தினால பூமிக்கு வந்தது. ஆக அப்படி பூமிக்கு வந்த கங்கையை போல நீயும் சத்தியலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்தாய் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சுச்சாகாராம் ஸ்ருதி சுரபிதாம் சுவாதுபாவோபன்னாம் மார்க்கே மார்க்கே மகிதை பவாம் பாதுகே தீர்த்தபேதை சீதஸ்புரிஷாம் சிரமவினயினீம் தாகதே மந்த மந்தம் கிரீடாலோல கமலநிலையா தத்தஹஸ்தோ யுவாத்வாம். ஸ்லோகம் 895. சுச்சாகாராம் சுதிசுரபிதாம் சுவாதுபாவோபன்னாம் மார்க்கே மார்க்கே மகிதை பவாம் பாதுகே தீர்த்தபேதை சீதஸ்பரிசாம் சிரமவினயினீம் காகதே மந்த மந்தம் கிரீடாலோல கமலநிலையா தத்தஹஸ்தோ யுவாத்வாம். ஸ்லோகத்தில் பாதுகாதேவி கங்கை போல இருக்கிறாள் என்று சாதித்தார். இப்போ பாதுகாதேவி உன் மீது எம்பெருமான் திருவடியை வைக்கிறான். திருவடியை வைக்கிட்டு அவனுக்கு என்ன ஆனந்தம் அப்படின்னு கேட்டவனா, நீ ஒரு நதி போல இருக்க அல்லது காவேரி போல இருக்க, காவேரியில் ஜலக்கிரீட வைக்கிறது பண்ணுவதற்காக இறங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உன் மீது என்ன நதி போன்று இருக்க முடியாத உன் மீது திருவிடை வைப்பதுனால அந்த ஜலக்கிரீட பண்ணுறதுனால வந்த ஆனந்தம் என்ன ஆனந்தம் வருமோ அந்த ஆனந்தத்தோடு எம்பெருமான் இருக்கான் என்று பேசுகிறார். ஆக முதல்ல பாதுகாதேவி எப்படி இருக்கான்னு பார்ப்போம். அதாவது பல பதங்களால் ஸ்லேசையினால எல்லா பதங்களும் பாதுகாதேவியும் சொல்கிறது, அதே சமயத்தில் காவேரி போன்ற நதியையும் சொல்கிறது. அந்த நதி போல நீ இருக்கிறாய், அதில் பெருமாள் கை காலை வைக்கிறது எப்படி திருவடியை வைக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க ஜலக்கிரீடம் பண்ணுவதற்காக இறங்குறானும் சொல்லும்படியாக இருக்குது என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். எப்படியும் வரிசையாக பார்ப்போம். ஏ பாதுகே பாதுகாதேவியே சொச்சாகாராம் எப்படி இருக்க, சொச்சமான ஆக்கிருதி உடையவளாக இருக்கேன். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கேன், அழுக்கு இல்லாமல் பல பல வளம் இருக்கேன். தெரிஞ்சா தங்க பாதுகை இல்லையோ அதனால் பல வளம்னு சொச்சமான ஆக்கிருதி உடையவளாய் மேனியை உடையவளாக நீ இருக்கிறாய். இன்னும் எப்படி இருக்க, சுதிசுரபிதாம் வேதங்களாலே பெருமைப்படுத்தப்பட்டுலாம் இருக்கேன். வேத வாசனை உன் மீது அடிக்கிறது, ஏன் வேதங்களால பிரதிபாத்தியமாக நீ இருக்க. அதனால சுதிசுரபிதாம் அப்புறம் சுவாதுபாவோபன்னாம் சுவாதுபாவம் சுவாதுபாவனை இனிதாக இருக்கு போக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் நீ எப்படி இருக்க, போக்கியமான மதுரமான நல்ல தன்மையோட நீ கூடியிருக்க. அதாவது உன்னோட பாதுகையை சேர்த்துனானே ஆகியும் பரமபோக்கியமாக இருக்கு எம்பெருமானுக்கு, அப்படி பரமபோக்கியமாக இருக்கும்படியானோட நீ இருக்காய். இன்னும் எப்படி இருக்க, மார்க்கே மார்க்கே மகிதைபவாம் மார்க் தீர்த்தவேதை மகிதைபவாம் மார்க்கே மார்க்கே உன்னை சாத்தின் பெருமாள் எழுதினார்னாக்க எல்லா வழியிலையும் எழுக தீர்த்தவேதை தீர்த்தவேதம்னாக்க காவேரிக்கு பல துறைகள் உண்டு இல்லையா. இங்கே ஸ்ரீரங்கத்தில் தனு மாதம் வந்துன்னா அது துலா மாதம் வந்ததுன்னா கீழே இங்கே 10 நாள் ஸ்ரீரங்கத்தில் ஸ்நானம் பண்ணுவேன், அப்புறம் 10 நாள் கும்பகோணம் படித்துள்ள போய் அங்கே ஸ்நானம் பண்ணுவேன், அப்புறம் மாயூரம் படித்துள்ள போய் கடைசி 10 நாள் ஸ்நானம் பண்ணுவேன்,
அப்படிங்கிற வழக்கம். அதனால் இப்போ ஏற்பட்ட துறைகளோடு கூடியிருக்காருன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்றும் துறைன்னு சொன்னால் சீர்ஷம்னு சொன்னால் ஆச்சாரியர்களை சொல்கிறது தெரிஞ்சுதான். அப்போ ஏற்ற பூர்வாச்சாரியர்களோட கௌரிக்கு மகாபகிதவி பகவான் அப்படின்னா கௌரவிக்கப்பட்டவளாக இருக்க, என்ன பூர்வாச்சாரர்கள் எல்லாரும் உன்னை பாதுகையை கொண்டாடுகிறார்கள். அதனால் இப்போ பூர்வாச்சாரியர்களாலே கௌரவிக்கப்பட்ட பெருமை உடையவளாக நீ இருக்கிறாய். இன்னும் எப்படி இருக்க, சீதஸ்பரிசாம் குளிர்ச்சி உடையவளாக இருக்க தெரிஞ்சுதான். குளிர்ந்த நிலையில் பெருமாள் திருடியை சாத்திருந்தானோ சந்தோஷமாக இருக்கான். அப்படி குளிர்ச்சியாக இருக்கே நீ சிரம வினையே நீண்ணா சிரமம்னா நமக்கு இருக்கிற களைப்பு, அந்த களைப்பெல்லாம் போக்க உன் மேலே திருடியை சாத்துன்னு பெருமாள் என்னன்னா அவனுக்கு எந்த விதமான களைப்பும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கு. அப்பேற்பட்ட வள்ளி தாம் அப்பேற்க உன்னிடம் பெருமாள் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் கிரீடாலோலகா விளையாடணுங்கிற ஆசை ஆசிரியன் தெரிஞ்சுதான். பெருமாள் விளையாடணும்னா என்ன பண்ணணும், பாதியை சாத்திக்கிட்டு கீழே இறங்கி தான் விளையாடணும் இல்லையா. அதனால் ரங்கநாதன் கிரீடாலோலனாக இவனை சாத்திக்கிறான். அல்லது கிரீடாலோலகாங்கிறது இன்னொரு அர்த்தம் ஜலக்கிரீடை பண்ணணும்னு ஆசை அவனுக்கு. ஆகினால என்ன பண்ணுறான், உங்கள்கிட்ட வந்து பாதியை வைக்க திருவடியை வைக்கிறான். அவன் எப்போ ஏற்பட்டவன் ரங்கநாதன் அப்படின்னாக்க யுவான், அவன் நிச்சய யுவான் தெரிஞ்சுதா. ரங்கநாதனை எல்லாரும் கிழவர்படுத்துருக்காருன்னு சொல்லுவான். ஆனால் பிராட்டியனுடைய சம்மந்தத்தினால கிழவனான ரங்கநாதன் இப்போ எப்படி இருக்கான், யுவாவாக இருக்கான். இப்போ எப்படி யுவாவாக இருக்கும் ஞான ரங்கநாதன் எப்படி யுவாவாக ஆனா அப்படின்னாக்க கமலிலையா தத்தஸ்தான் மந்தம் மந்தம் பாகதே கமலநிலையா தத்தஹஸ்தகம். கமலநிலையா கவலன்னா தாமரை புடு அதி வாசஸ்தானமாக இருப்பிடும் மகாவுடைய உள்ளாறு பிராட்டி மகாலட்சுமி. அவளாலே தத்தஹஸ்தா கைலாக்கு கொடுக்கப்பட்டவராய், அதாவது பிராட்டியானவள் கைலாக்கு கொடுத்து ரங்கநாதனை அழைச்சிட்டு போகிறான். அப்படி அழைச்சிட்டு போச்சு பெருமாள் பாதிசாத்தின் இறங்குற இறங்கி பாதிசாத்தின் எழுதுறான். அதனால் மந்தம் மந்தம் ஆகதே என்ன, அதனால் மெதுவாக கைலாக்கு கொடுத்து பிராட்டி அழைச்சின்னு போனால் பாதுகை சாத்தின்னு மெதுவாக பெருமாள் ஏற்றார் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல இந்த பாதுகையை ஒரு நதிக்கு நதியாக வச்சு அதில் அவர் பாதுகை வைக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. இலக்கிரீடை பண்ணுவதற்காக காவேரியாக இருக்கிற நதியில் இறங்குகிறாருன்னு சொல்லும்படியாக இருக்குது அப்படிங்கிறான். அந்த நதிக்கும் இந்த விஷயங்கள்லாம் பொருத்தமாக இருக்கு. காவேரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க சச்சாகாரம் நல்ல தெளிவாக இருக்குது அப்படின்னு கொள்ளிடத்தில் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் நல்ல ஊத்து ஜலம் தெரிஞ்சால் பல பல பழம் நல்ல தீர்த்தம் ஓடிட்டுருக்கும். சச்சாகாரம் அழுக்கு இல்லாமல் பல பழம் தீர்த்தம் ஓடுறது இல்லை தெரிஞ்சுதான். மேலும் சுதி சுரபிதான் சுதி வேதம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க என்ன நதிகள் எல்லாம் பற்றி வேதம் பேசுகிறது. தீர்த்தம் ஓடுறதுக்கு நாம் ஆவாகனம் பண்ணுற காலத்தில் நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வின் சன்னிதி குருன்னு பிரார்த்திக்கிறோம். அப்போது காவேரி வேதத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட வழி அப்படிங்கிற இந்த இடத்துல சுவாதுபாவோபன்னாம் சுவாதுபாவம்னா போக்கியமாக இருக்குது இனிப்பாக இருக்குது மதுரமாக இருக்குதுன்னு அர்த்தம் தெரிஞ்சா. பாதுகாதேவி எப்படி இருக்கா, பரம போக்கியமாக இருக்கா. பெருமாளுக்கு பாதுகை மேலே திருவடியை வச்சு நடக்கிறதுன்னா பரம சந்தோஷம், அது அவ்வளோ போக்கியமாக இருக்கே இல்லை சந்தோஷமாக நடக்க முடியாத நீ பண்ணுறேன் நீ. அப்பேற்பட்ட மாதுரியத்தோடு குடிநூலாக நீ இருக்க. மேலும் மார்க்கே மார்க்கே மகிதவி பவாம் தீர்த்தவேதைஹி மார்க்கே மார்க்கே தீர்த்தவேதைஹி மகிதவி பவாம் மார்க்கே மார்க்கே இப்போ வழியில் எப்படி போயிட்டு இருக்கிற காலத்தில் தீர்த்தவோகி தீர்த்தன்னா ஆச்சாரியார் தெரிஞ்சுதா. ஆச்சாரியாருடைய இதனால அவர்கள் வந்து உன்னை வந்து கொண்டாடுவதனால மகிதவி பவான் நல்ல பெருமையுடையவளாக நீ இருக்க. அதாவது ஆச்சாரியர் எல்லாரும் எம்பெருமானுடைய பாதுகா தேவியை போற்றி உறக்கிறா, எப்போதும் தலையில் தாங்குறா, எல்லாம் பண்ணுறான். ஆகையினால அப்போ ஏற்பட்ட பூர்வாச்சாரர்களாலே கொண்டாடப்பட்ட மேன்மையுடையவளாக நீ இருக்கேன். இன்னும் எப்படி இருக்கேன், சீத ஸ்பரிசம் பாதுகை தேவி அவளுடைய ஸ்பரிசமே எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க சீதமாக குளிர்ந்து இருக்கு. அப்போ ஏற்பட்ட தன்மையுடையாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சிரம வினயினின் அது சீதஸ்பரிசமாக இருக்கிறதுனால அந்த பெருமாளுக்கு இருக்கும்படியான களைப்பெல்லாம் போகிறது அது மேலே திருவடியை வச்ச உடனே. அப்போ ஏற்பட்டவள் நீ சிரம வினயினின்
அப்புறம் எப்படின்னுட்டா எம்பெருமான் கிரீடாலோரம் உன்னை அடைஞ்சான் துவாங்காகவேன்னார். அப்படி ஏற்பட்ட உன்னை பெருமாள் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டோம்னாக்க, லோலா ஜலக்கிரீடில் ஆசையுடையவனாக இருக்கான் அவன், தெரிஞ்சுதா? அதனால் அல்லது உங்களிடத்துல ஆசையுடையவராக இருக்கான். ஆசையோட கூட அவன் என்ன பண்ணுறான், யுவாவா நித்திய யுவாவா இருக்கும் ஞான ரங்கநாதன் கமலநிலையாதான் கமலநிலையா பிராட்டி அவள் கைலாக்கு கொடுக்க அதை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக அவன் என்ன பண்ணுறான், மெதுவாக இறங்கி உன் மீது காலை திருவடியை வைக்கிறான். ஆனால் அப்படி திருவடியை வைப்பது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, நீ வந்து ஒரு நதி மாதிரி இருக்க, அதனால பெருமாள் பிராட்டியோட கூட கைலாக்கு கொடுத்துட்டு அவள் அழைச்சின்னு வர ஜலக்கிரீடை பண்ணுறதுக்கு காவேரியிலேயே இறங்குகிறானோன்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படிங்கிறார். இதற்கு மாதுகை காவேரி போல இருக்குன்னு சொன்னமோ இல்லையோ, மாதுகை காவேரி போல இருக்குதுன்னு சொன்னாக்க மாதுகை சொன்ன லட்சணங்கள்லாம் காவேரிக்கு இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இருபொருள் கொண்ட சொற்களாலே. எப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஸ்வச்சாகாராம், காவேரி தீர்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, தெளிவாக அழுக்கு இல்லாமல் பல பழம் ஜம்முன்னு ஓடுறது நல்ல காலம். நல்ல மழை இல்லாத காலத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் கொள்ளிடத்தில் பார்த்தோம்னா எப்பொழுதும் பல பல பழம் தீர்த்தம் தீர்த்தாமல் தீர்த்தாமல் நம்ம சொல்லும். அது மாதிரி இருந்துருக்கு காவேரி. இன்னும் எப்படி இருக்கா, சுதிசுரபிதான் வேதங்களாலே போற்றப்படுகிறார். நன்மது சிந்து காவேரி எலேஸ்கின் சன்னிதி குருன்னு தீர்த்தாமட்டச்சு நம்ம மக்கத்தில் சொல்லிட்டு தீர்த்தாமடுறோம். அதில் காவேரியை பற்றி வேதமே பேசுகிறது. அதனால வேதத்தினால கொண்டாடப்படுகின்றவளாக இருக்கார் காவேரி. இன்னும் எப்படி இருக்கா, சுவாதுபாவோபன்னாம் மதுர மாதிரியத்தோடு கூடியிருக்கான். மதுரத்தன்மை இனிப்பு இனிப்பாக இருக்கார். அதாவது காவேரி தீர்த்தம் சாப்பிடுவதற்கு பருவதற்கெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. அப்புறம் மார்கே மார்கே தீர்த்த வேதி ஹி மகிதைபவான், அங்கங்கே பார்க்க போனாக்க அந்த நேரத்தில் துறைகள் இருக்கு காவேரிக்கு. தெரிஞ்சுதா, துலா மாசத்துல என்ன பண்ணுவா, முதல்ல ஸ்ரீரங்கம் துறையில வந்து தீர்த்தம் பண்ணுவேன். ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டபம் படித்தர ரொம்ப விசேஷம், அதே மாதிரி ஆலமந்தார் படித்தர கொள்ளிடத்துல விசேஷம். அதனால மார்க்கே மார்க்கே அது போற வழியில இது மாதிரி படித்துறைகளால என்ன ரொம்ப கொண்டாடப்பட்டவளா இருக்க, அதாவது துலா மாசத்துல என்ன பண்ணுவா, ஸ்ரீரங்கத்துல வந்து 10 நாள் காவேரியில தீர்த்தம் பண்ணுவா. அதற்கு பிறகு அடுத்த 10 நாள் திருக்குடந்தையில் காவேரியில் சக்கரப்படித்துறையில் அங்கே போய் அந்த படித்துறையில் இறங்கி தீர்த்தம் ஓடுவான். அப்புறம் கடைசி 10 நாள் மாயவரத்தில் போய் அங்கே தீர்த்தம் ஓடுவான். கடைசி நாள் சமுத்திர சங்கம் ஏற்படுறதுல போய் தீர்த்தம் ஓடுற வழக்கம். இப்படி பூர்வாஜர்களால் கொண்டப்பட்ட அழங்காத பெரியோர்களாலே ஸ்நானம் பண்ணக்கூடியதான அழகான படித்துறைகளோட நீ கூடியிருக்கேன். இன்னும் எப்படி இருக்க, சீதஸ்பரிசாம், இந்த காவேரி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் சீதஸ்பரிசான் ஜம்மு ஜெல்லுன்னு அழகாக உடம்பு கை தீர்த்தம் பண்ண ஒன்று சந்தோஷமாக இருக்கு, அப்படி குளிர்ச்சி உடையதாக இருக்கேன். சமவினீனின் செஞ்சா எவ்வளவோ சமம் இருந்தாலும் கூட ஒரு காவேரியில் போய் சீர்சா விட்டு வந்துட்டு போனால் இருக்கிற கலப்பெல்லாம் போக்கணுது, செஞ்சா நம்முடைய கலப்பெல்லாம் போக்குறது. அப்பேற்பட்ட காவேரி நீ, அப்பேற காவேரியாக இருக்கிற பாதுகா தேவி உன்னிடத்துல கமல நிலையா தத்தஹஸ்தகம், என்ன தாமரையில் அவதரித்தவங்கள மகா பிராட்டி மகாலட்சுமி இருக்காளே அவளால் கை கொடுக்க போட்டுட்டு மெதுவாக அவளை குடிச்சுண்டு மந்தம் மந்தம் காகது, மெதுவாக நீ இப்போ பழைய உன்னுடைய இது பேரில் பாதுகை பேரில் பெருமாள் திருவடியை வைக்கிறார். அப்படியே அர்த்தம் பாதுகையாகிற நதியில் இறங்கி ஜலக்கிரீடத்துக்காக ஜலக்கிரீடம் பண்ணுவதற்காக இறங்குகிறாரோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு ஆக்கூர் ஆண்டவன் மிக அழகாக வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சாயிருக்கு. அந்த வியாக்கியானங்களையும் நாம் இந்த அனுமதிப்போம். கமலநிலையா தத்தஹஸ்தகா யுவா அப்படின்னு சேர்த்து அர்த்தம் பண்ணுவானாக்க, கமலநிலையா மகாலட்சுமி அவளால் கைலாக்கு கொடுக்கப்பட்டதுனால ரங்கநாதன் எப்படி ஆனார்னா யுவா அப்படின்னு சாதித்தார். ரங்கநாதன் கிழவர்னு சொல்கிறோமோ இல்லையோ, கிழவராக இருந்தால் கிழவரை அழைச்சுண்டு எப்படி ஜலக்கிரீடை பண்ணுறது அது சுவாரஸ்யப்படாது. அதுக்காக சுவாமி அழகாக ஆண்டவன் வியாக்கியானம் பண்ணுறார், கமலநிலையா தத்தஹஸ்தகா யுவான்னு சொல்லிருக்கிறதுனால இவள் பெரும் பிராட்டியனுடைய கைப்பட்ட உடனே
ரங்கநாதன் எப்படி ஆகிட்டார், யுவாவா ஆகிட்டார். தெரிஞ்சா அப்படி யுவாவான ரங்கநாதனை கைலாசு கொடுத்து காவேரியில் ஜலக்கிரீடைக்காக அழைச்சிட்டு போகிறாள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் என்று ஒரு அர்த்தம். மேலும் மனநிலையா தத்தஹஸ்தாங்கிற இடத்துல காட்டியினாலே கை கொடுக்கப்பட்டவர் கைலாசு கொடுக்கப்பட்டவராக ரங்கநாதன் சொன்னார். இப்போ அதை மாற்றி கமலநிலையா தஸ்தா அப்படின்னா கமலநிலையா மகாலட்சுமிக்கு தத்தஹஸ்தா பெருமாள் கை கொடுக்குறாருன்னு அர்த்தம் பண்ணலாம். பெருமாளும் சில சமயத்தில் பிராட்டிக்கு கை கொடுத்து பெருமாளை அழைச்சின்னு போகிறார், பிராட்டியை அழைச்சின்னு போகிறார். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னாக்கேன், ஸ்ரீமத் ராமாயணத்தில் பஞ்சவர் எதுக்கு வந்து சொல்லி வனவாசத்துக்கு வந்துட்டாரோ இல்லையோ, வந்தபோது விஜம்பா வீச்ச சிம்மம்பா வியாக்ரம்பா பிவரானனாம் நாகாரி சந்திராசம் பாகூராமஸ்யம் சிதா அப்படின்னார். ராமன் என்ன பண்ணார், தன் கையால் பிராட்டியை சீதா பிராட்டியை அழைத்து கொண்டிருக்கார். ஆக சீதா பிராட்டி வந்து ராமனுடைய கைக்குள் அடங்கி இருப்பதுனால அவளுக்கு காட்டில் பயமே தோணலையாம். என்ன யானையை பார்த்தாலும் சரி, அதேமாதிரி சிங்கத்தை பார்த்தாலும் சரி, அல்லது கரைக்கு இதை புலியை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் அவளுக்கு பயமே கிடையாது. ஏன்னு கேட்டாக்க ராமனுடைய கை பாதுகாப்பில் இவள் அனுப்பில் இவள் இருக்கிறதுனால அப்படின்னு சாய்கிறார் வால்மீகி. அங்கே நாதே ஆதாய வைதேகிம் லஜமானாம் யசஸ்வினீம் லக்ஷ்மணே நசகிராத்ரா விக்ராந்தே நதனுஷ்மதாம். பாட்டி சில சமயத்தில் பெரிய இலச்சலோ பெரிய கஜினோ கேட்டால் திடீர்னு பயந்துடுவார். அப்படி பயப்படுற சமயத்தில் பெருமாள் என்ன பண்ணுவார், ராமன் உடனே அங்கே நாதே ஆதாய வைதேகிம் உடனே பிராட்டியை எழுத்து தன் மடியில் உட்காந்து கொண்டு போகிறான். ஏன்னு கேட்டால் ரொம்ப பயப்படுறா, அவள் பயப்படாமல் இருக்கிறதுக்காக அவ்வளோ வெக்கப்படுவான். லஜமான அமேசஸ்வினியும் வெக்கப்பட்டாலும் கூட விடாமல் தான் அனைத்து வைத்து கொண்டு எந்த விதமான பக்கத்தில் லட்சுமணன் இருந்தாலும் கூட அவள் பயப்படாமல் இருக்க அனைத்து வைத்துக் கொள்வார் என்று பேசுகிறார். ஆகினால இப்போ ராமனால கைகளாக்கு கொடுக்கப்பட்டு பிராட்டியை காப்பாற்றி விடுகிறாள் என்றும் இங்கே பொருள் கொள்ளலாம். கமலநிலையா தத்தஹஸ்தாங்கிறதுக்கு கமலநிலையா அப்படின்னா விரதத்தில் மகாலட்சுமியினாலே கொடுக்கப்பட்ட கையை உடையவர் ரங்கநாதன் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அப்படி அர்த்தம் பண்ணமானாக்க பிராட்டி என்ன பண்ணுறா அப்படிங்கிறவனா கைலாக்கு கொடுத்து ரங்கநாதனை ஜலக்கடிக்காக ஜலத்தில் அழைச்சின்னு போகிறார். ரங்கநாதன் ஜலத்தை கண்டா பயப்படுவான், புரிஞ்சுதா, பயப்படுறாரு அப்படிங்கிறதுக்கா பயப்பட இவளுக்கு பயம் கிடையாது. ஏன்னா இவள் வந்து தாமரை பூவில் அவதரித்தவள், தாமரை பூ எங்கே இருக்குது, குளத்து மத்தியில், ஆக ஜலத்து நடுவில் அவதரித்தவள். அமிர்தமதன காலத்தில் சமுத்திரத்தை கடையும் பொழுது அவதரித்தா, இதில் சமுத்திரத்தில் அவதரித்தா, அதனால் நீர்நிலைகளில் இருந்து அங்கே அவதரித்த பழக்கமான அப்படின்னா அவளுக்கு அது பிறந்தாமான் அப்படின்னால கவலை இல்லை, பிறந்தாலத்தில் சங்கோஜம் இல்லாமல் நன்னா குடும்பங்கள்லாம் நடந்துப்பார். அதனால் ரங்கநாதன் அழைச்சிட்டு போச்சு சங்கோஜப்படாமல் அண்ணா இறங்கலாம்னு சொல்லிட்டு அண்ணா கை பிடிச்சி இலக்கிரீடைக்காக அழைச்சிட்டு போகிறா அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அல்லது என்ன கமலநிலையா தத்தஹஸ்தா அப்படிங்கிறதுக்கு ராட்டி கை கொடுத்து பெருமாள் அழைச்சின்னு போகிறாளாம். எப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமான் மகாபிரளய காலத்தில் ஆளலை மேலே ஆளல கிருஷ்ணனாக சேவை சாதிக்கிறான். அப்படி இருக்கிற எம்பெருமான இந்த மகாபிரளயம் இப்படியே நடந்துட்டு இருந்ததுனாக்க என்னைக்கு நம்ம ஜனங்கள் நம்முடைய குழந்தைகள்லாம் முன்னுக்கு வருது, நம்ம குழந்தைகள்லாம் மறுபடியும் சிருஷ்டித்து அவர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் உபதேச ஆச்சாரியாலாம் அவதரிக்க செய்து நல்ல விஷயங்களை உபதேசித்து மறுபடியும் அவர்கள்லாம் உபாயத்தை பண்ணி மோட்சத்துக்கு ஆற்றுக்கு வரணும் வேண்டத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறா மகாலட்சுமி. அதுக்காக என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னாக்க இவள் கைலாக கொடுத்து சமுத்திரத்தில் சம்சாரமான சமுத்திரத்தில் பெருமாளாக அழைச்சின்னு போகிறாளாம். அதாவது சம்சார சமுத்திர பிராகிருதமான லோகத்தில் பல அவதாரங்கள்லாம் எடுக்கும்படியாக பண்ணி அந்த அவதாரத்தின் மூலமாக சாதுக்களை காப்பாற்றி அவளெல்லாம் மோட்சம் அடையும்படியாக பண்ணுறாள் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம் இந்த இடத்துல. கிரமம் அனுபமம் ரங்கபர்த்து விஹாரே சானே சானே ஸ்வபரிணதிம் லம்பிதஸ்தர்ஹாம் பரியாயேன பிரஹிதபதையோ பாதுகே சுத்தியுதாரஹா சிஞ்சாநாதஹா ஸ்வரதிவயோ
Shinkala Mandaram Yaha Slogam 896 Abhyasyantyoho Kramam Anupamam Rangapattur Vihare Sane Sane Swaraparinatim Lambidasta Tadarham Pariyayena Prihidapadayoho Paduke Suchyudaraham Sinjanadaha Swaradivayoho Shinkala Mandaram Yaha போன ஸ்லோகத்துல சீதஸ்பரிசம் சமவனேனியும் காலதே மந்த மந்தம் என்று ஸ்பரிசேந்திரியத்தினால ஸ்பரிசேந்திரியம் சொன்னா தொகேந்திரியம் நம்மளோட தோல் இருக்கேன் அது என்ன பண்றது உஷ்ணம் வெப்பம் இதெல்லாம் தெரியாது அதனாலதான் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம தெரிஞ்சா உஷ்ண காத்து அடிச்சா மேலப்பட்டா சரி உஷ்ணமா இருக்குங்கிறோம் குளிர்ந்த காத்து அடிச்சா குளிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறோம் அதனால அந்த ஸ்பரிசத்தினுடைய இதை எதுக்கு கண்டுபிடிக்கிறது அந்த தோல்ங்கிற இந்திரியமானது புலம் ஆகினால சீதஸ்பரிசம் பிரதி சிரமவினைனியும் அந்த சீதஸ்பரிசமாக குளிர்ந்த ஸ்பரிசத்தோடு இருக்கிறபடினால பாதுகா தேவி அது என்ன பண்ணுறது சிரமவினைனியும் சிரமத்தெல்லாம் போக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் ஏற்பட்ட சுகத்தை ரங்கநாதன் அனுபவித்ததாக போன ஸ்லோகத்தில் பேசினார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் கிரம ஸ்ரோத்திரேந்திரியத்தினால காதுனால கேட்டு அதனால் ஏற்படக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் அது என்னன்னு பார்ப்போம் அபியஸ்யந்தியோகோ கிரமம் அனுபவம் ரங்கபர்த்து விஹாரே பாதுகே ஏ பாதுகா தேவிடேன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா பெருமாள் விஹாரே ரங்கபர்த்துகு விஹாரே ரங்கநாதன் வெளியில் அப்படி நடந்து ஆடுறான் அப்படி நடந்து விளையாடுற காலத்தில் எப்படி திருடி வைப்பான் அப்படின்னா முதல்ல வலது திருவடியை பூமியில் வைக்கிறார் வச்ச உடனே மறுபடியும் அதை அழுத்திக்கிட்டு அப்புறம் இடது திருவடியை முன்னாடி வைக்கிறார் அப்புறம் இடது திருவாடியை அழுதி வச்சுக்கிட்டு வலது திருவடியை முன்னாடி வைக்கிறார் இப்படி ஒவ்வொரு அடியாக ஒரு அடியாக முன்ன பின்ன வச்சு அப்படி நடந்து போகிறார் பெருமாள் அப்படி நடந்து போகிற காலத்தில் அதில் ஏதோ ஒரு இந்த பாதையில் உள்ளே வந்து மணிகள்லாம் போட்டிருக்கிறதுனால ஜில் 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 சிஞ்சாநாதம் அதனுடைய ரத்தனத்தினுடைய ஒலியானது வெளியில் கேட்கறது அடி வைக்கச்ச அதுக்கு தகுந்தபடி ஒலிகள் கேட்கறது பெருமாள் எப்படி அடி வைக்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி ஓசையும் கேட்கும் தெரிஞ்சுதா ஏன்னா பின்னாடி அடி வைக்கிற மேடாக இருக்கும் ஒரு பக்கம் பின்னாடி அடி வைக்கச்ச பள்ளமாக இருக்கும் பள்ளமாக இருக்கச்ச அடி வேகமாக அமுங்கும் அப்போ சத்தம் ஒரு நிமிஷம் கேட்கும் அப்புறம் மேடாக இருந்ததுனாக்கே மேடத்தில் கையை காலத்தினுடைய வைக்கச்ச அப்போ ஒளி ஒரு நிமிஷம் இருக்கும் அது ஒருவேளை பக்கத்தில் கல்லுகளில் இருந்து கல் மேலே அடி வச்சா அது அழுத்தத்தினால ஒளி இன்னொரு நிமிஷம் மாறும் அதனால் நடக்கிற காலத்தில் மாற்றி மாற்றி திருவடியை வைக்கின்ற காலத்தில் பாதையில் இருக்கும்படியான மணியினுடைய ஓசையானது பல நிமிஷமாக கேள்வி கேட்கறது அதை காதால் கேட்டு ரசிக்கிறார் அப்படின்னு அபியஸ்யந்தியோ கிரமம் அனுபவம் ரங்கபர்த்து ஹூவிஹாரே அது எப்படி கேட்கறது அப்படிங்கிறத அடிவைப்பு வைஷ்யா கேட்கறது ஸ்தானே ஸ்தானே ஸ்வரபரிநிதம் லம்பிதஸ்தர்காம் அங்கங்க அடி வைக்கச்ச அதுக்கு தகுந்தபடியான ஒரு ஒலியானது எழும்புறது அந்த ஒலியை கேட்டு ரசிக்கிறார் ரங்கநாதன் அப்படின்னார் இந்த ஒலி பல நிமிஷமாக இருக்கும் ஏன்னு கேட்டா பெருமாள் எப்படி நடக்கிறார் அப்படிங்கிறச்ச ஸ்ரீமதி ராமானந்த சொல்ற காலத்தில் ஸ்ரீராமன் கஜசம் மகதி வீரவு சார்தூல விடவோமோ அப்படிங்கிறார் அதாவது ராமனுடைய நடை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு போனாங்க கஜ நடை யானை போன்று நடப்பான் கம்பீரமாக சிம்மகதி சிம்மம் போல நடிப்பான் அப்புறம் சார்தூலம் புலி போல நட வைப்பான் அப்புறம் ரிஷபம் போல நட வைப்பான் என்று சொல்றார் ஆக நடையிலேயே நாலு நிமிஷம் நடை இந்த ஸ்ரீரங்கத்துக்கு நடை அழகுன்னு சொல்கிறோம் நடை கொடை வடைன்னு சொல்லுவார் நடை அழகு ஸ்ரீரங்கத்தில் கொடை அழகு காஞ்சிபுரத்தில் வடை அழகு திருமலையில் என்று சொல்கிற வழக்கம் அப்படி நடையை சொல்கிற காலத்தில் இந்த நடை பல நிமிஷமாக பெருமாள் ஏழை பண்ணுறவா இருக்கால அவ சிவானந்தாங்கிகள் இந்த நடையிலெல்லாம் பழகிட்டு வந்தவளை தான் சிவானந்தாங்கியாக அங்கே நியமனம் பண்ணுவார் அவன் ஒரு சமயம் யானை மாதிரி நடப்பான் சிங்கம் மாதிரி நடப்பான் புலி மாதிரி தாவி நடப்பான் தெரிஞ்சா மிருகம் போல கம்பீரமாக நடப்பான் அப்புறம் சர்ப்பகதின்னு ஒன்று அதுவும் உண்டு
பெருமாள் உள்ள யார் வரலையோ கர்ப்பகிரகத்துக்குள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ள ஏழைச்ச சர்ப்பகதின்னு பேரு. அப்போ கையில் அவசியம் தனிச்சுன்னு பாம்பு புத்துக்குள்ள